Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாட்டர் கேன் கேப் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வாட்டர் கேன் கேப்பு, பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஃபெவி பாண்ட், அப்புறம் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் கேன் கேப் வந்து இந்த மாதிரி அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் பீட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். நீங்கள் வேறு பீட்ஸ் ஃபுல் சைட்ஸ் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணலாம். தனித்தனியான பீட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கம் வச்சு, ஃபெவி பாண்ட் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி இருந்தது, அதனால் அதை அப்படியே எடுத்து நான் இப்போ இதில் ஒட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் கேன் கேப் வந்து நம்ம ரொம்ப அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயும் இந்த மாதிரி ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் கட் பண்ணி நான் சென்டர்லேயும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம் ஏதாச்சும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபெவி குவிக் அந்த மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்மாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் பிளாக் கலரில். அதில் இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்க. இன்னும் கொஞ்சம் இது மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ், ரெண்டு வந்து மீடியம் சைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது பிளாஸ்டிக்ன்றதுனால இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் கம் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டும். அதுக்காக நெக்ஸ்ட் அந்த பீட்ஸ் எடுத்து இதுலேயும் நடுவில் நம்ம கொஞ்சம் ஒட்டிக்கலாம். பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. சூப்பராக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வச்சு நம்ம அழகாக வீட்டவே டெக்கரேட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.